ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இது போல வந்துட்டு ஆன்மீக தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் மாலை 6 மணிக்கு வந்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைய பதிவில் வராகிய அம்மனை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம குடும்பத்துல செல்வம் செழிப்பும் வந்துட்டு செழிச்சு நிக்கணும்னா இந்த தலைமுறை இல்லைங்க, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் வந்துட்டு உங்களோட தலைமுறையை வந்துட்டு செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா வராகி அம்மனை மனமுருகி மனதார வந்துட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வந்து தலைமுறைகள் அனைத்துமே வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துல வந்து இருப்பாங்கங்க. குறிப்பா அம்மனை நீங்க வந்துட்டு மாலை நேரத்துல வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், வராகி அம்மனை வந்துட்டு வீட்டில் புகைப்படம் வச்சு கும்பிடலாமா அப்படின்னு வந்துட்டு சந்தேகம் இருக்குங்க. ஒரு சில வந்து அச்சமும் இருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கடவுளோட வந்துட்டு திருவுருவத்தை தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம். அது உங்கள் முழு மனதோடு தான் நீங்கள் இதை வந்து செய்யணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் உள்ள, அச்சச்சோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்குள்ள நமக்கு ஏதாவது வந்து கெட்டது நடந்துருமோ அப்படின்றவர் சின்ன ஒரு மனசு ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றக்குள்ற அம்மனை வந்துட்டு வராகி அம்மனை மனசில் வந்துட்டு முழுமையாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட அருள் கிடைக்கும். வராகி அம்மனை வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு எல்லா நாட்கள்லையுமே கும்பிடலாம். அப்படி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குங்க, இந்த குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணக்குள்ள இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு நல்லது நல்ல ஒரு வலிமை வந்து சேரும்னு வந்து சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தருணம், இந்த மாதிரி தருணங்களில் அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும். மற்றும் பௌர்ணமி, பஞ்சமி திதி இந்த மாதிரி நாட்கள்லையும் நீங்கள் வந்துட்டு வழிபடலாம். பொதுவாக வராகி அம்மனை நீங்கள் எந்த நாட்களில் வேணால் வழிபடலாம். குறிப்பாக இந்த நாட்களில் வந்து வழிபட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வந்துட்டு நல்லதாக இருக்கும். பொதுவாக ஆன்மீகத்தில் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயம் உண்டு, அதுவும் வந்துட்டு 7.5 சனி அப்படின்னா ரொம்ப பயம் உண்டு. ஆனால் வராகி அம்மனோட பக்தனுக்கு இது எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு சனி பகவானின் கோபத்தை தணிக்கக்கூடிய சக்தி வந்துட்டு வராகி அம்மனுக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அவர்கள் வந்துட்டு வராகி அம்மனுக்கு கட்டுப்பட்டு போவாங்க அப்படின்ற வந்துட்டு ஆன்மீக ரீதியாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனோட வாகனம் எதுனா எருமை தாங்க. சனியோட ஆதிக்கம் கொண்ட சில ராசிகள் இருக்குங்க, மகரம், கும்பம், இந்த ராசிக்காரங்களாம் வந்துட்டு வராகி அம்மனை வணங்கிட்டு வரலாங்க. அதே மாதிரி சனி பகவானோட ஆதிக்கம் உங்கள் மேலே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு வராகி அம்மனை வந்துட்டு வணங்கிட்டு வரலாங்க. அதனுடைய வந்து உக்ரம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தணிச்சு விடுவாங்க. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இவங்க எல்லாரும் வராகி அம்மனை வணங்கிட்டு வந்தா சனி பகவானோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த கஷ்ட காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே வந்துட்டு கம்மியாகும், குறையுங்க. இது மட்டும் இல்லைங்க, வராகி அம்மனை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த வித கெட்ட சக்தி, தீய சக்தி, அமானுஷ்ய சக்தி இது எதுவுமே வந்துட்டு உங்களை வந்து நெருங்கவே நெருங்காதுங்க. அந்தளவுக்கு வந்து மகிமை உடையவங்க. வீட்டில் கஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கஷ்டங்களை வந்துட்டு முழுமையாக வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. வராகி அம்மனை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு செல்வம் செழிப்பும் நிம்மதியை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. கஷ்டகாலங்களை நீங்கள் வச்சு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல ஒரு நிம்மதியும் கொடுப்பாங்க, கஷ்டத்தை அனைத்துமே வந்துட்டு விளக்கியும் விடுவாங்க. முழு மனதோடையும் முழு நம்பிக்கையோடையும் வராகி அம்மனை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க வராகி அம்மனோட மகிமையை. ஓம் நம சிவாய. நம் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம்.